الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع هواه ومن اتبع هواه وتمنى على الله الأماني صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய நல்ல முயற்சிகளை நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எல்லோரும் நோன்பு நோற்றோம், இன்னும் அஞ்சு நேர தொழுகைகளை தொழுதோம், தராவீஹ் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், திக்ர்கள் செய்தோம், மேலும் சதக்காக்கள் ஜகாத்துகள் கடமையானவர்கள் ஜகாத்துகளும் கொடுத்தோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் பல நன்மையான காரியங்களில் ஈடுபட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய அந்த நல்ல அமல்களில் உள்ள குறைகளை தவறுகளை முன்பின்களை அல்லாஹ் மன்னித்து எல்லோருடைய நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஏனென்றால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எவ்வளவு தான் முயற்சிகள் செய்தாலும் எங்களுடைய முயற்சிகள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட்டால்தான் அதற்குள்ள சரியான நற்கூலிகளை பிரதி பலன்களை நாங்கள் அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்புக்கொள்வதே கபூல் செய்வதே முத்தகீன்களிடத்திலிருந்து தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான். எனவே அல்லாஹ் எங்கள் அனைவரையும் முத்தகீன்களாகவும் ஆக்கி வைப்பானாக. இந்த சென்ற ரமலானுடைய நோக்கமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தக்வா உடையவர்களாக ஆக்குவது தான் நோக்கம். அதை அந்த காரணத்தை தெளிவாக நோன்பை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கினதே அதற்காகத்தான், நீங்கள் எல்லோரும் தக்வா உடையவர்களாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறான். தொடர்ச்சியான பயான்கள்ல பல பயான்களின் மூலம் இதை விரிவாக நாங்கள் கண்ணியமான உலமாக்களின் மூலம் கேட்டு விளங்கிக் கொண்டோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹுடைய விருப்பம் எல்லோரும் நல்லடியார்களாக வேண்டும், எல்லோரும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக வேண்டும், எல்லோரும் மேலான சொர்க்கம் செல்ல வேண்டும், எல்லோரும் பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹு தஆலாவுக்கு எங்களை தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எங்களை வேதனை பண்ணுவது அவனுடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் அவனே தான் எங்களை உண்டாக்கினான், அவன் தான் எங்களை உருவாக்கினான், அவன் தான் எங்களுக்கு உறுப்புகளை கொடுத்தான், அவன் தான் எங்களுக்கு உயிரை கொடுத்தான், அவன் தான் எங்களுடைய தாயுடைய வயிற்றில் வைத்து எங்களை பாதுகாத்தான், அவனே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான், எங்களுக்கு தேவையான உணவுக்குள்ள உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தேவையான சகல ஏற்பாடுகளையும் அவனே தான் செய்தான், எங்களை நடக்க பிடிக்க பார்க்க கேட்க சிந்திக்க விளங்கக்கூடிய சகல சக்திகளையும் எங்களோட உறுப்புகள்ல அவனே தான் தந்தான். எனவே அவன் தான் எங்களுக்கு வாழ்க்கையை தந்தான், சகல ஏற்பாடுகளும் அவனுடைய ஏற்பாடு, அவனே தான் எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். அதனால அவனே எங்களுக்கு ஹயாத்தையும் தந்து அவனே எங்களுக்கு மௌத்தையும் தந்து அந்த இடப்பட்ட வாழ்க்கையில எங்க பல ஏற்பாடுகளையும் எல்லாம் எங்களுக்கு செய்து தந்து அவன் எங்களை மௌத்தாக்கி எங்களை நரகத்துல போட்டு சுட்டு எரிக்க வேண்டும் என்ற தேவை அவனுக்கு கிடையாது, அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றா அவனுக்கு நிகராக எவனும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை உலகத்துல.
எனவே அவன் பொதுவான அமைப்புல சிலர்கள் வேலை செய்வாங்க மக்கியவங்களுக்கு காட்டுறதுக்கு. நான் அவரை விட பெரிய ஆள், நான் இவரை விட பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர், அவரை விட பெரிய வசதி உள்ளவர் என்று அவங்க அவங்கள அவரை விட பெரிய திறமசாலி என்று அவங்களோட கெட்டுத்தனங்களை திறமைகளை அவங்களோட சக்திகளை அவங்களோட பவர்களை அவங்க காட்டுவாங்க. எதுக்கெண்டா அவங்களுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு விளங்கப்படுத்துறது, அவங்க தான் மேல இருக்கிறாங்க, ஆக டாப்ல அவங்க தான் இருக்கிறாங்க என்று காட்டுறதுக்கு. அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை, அவன் அப்படி யாருக்கும் காட்ட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதனால அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். அவனுக்கு தேவை என்னடா, இந்த அடியார்கள் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும், இந்த அடியார்கள் எல்லோரும் அவனுடைய மேலான அருட்குடைகள் நிறைந்த அந்த ஜன்னத்தை மேலான சொர்க்கத்தை அடையணும் என்பது தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில தான் சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் திருந்துறதுக்கு, ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நல்ல மனிதராக ஆகுவதற்கு, ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் உள்ள குற்றங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழல்களை அல்லாஹ் உருவாக்கி தாரான். சில நாட்களை வச்சு அந்த நாட்களை சிறந்த நாட்கள் என்று அல்லாஹ் வச்சு அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களுக்கு இப்படி நன்மை என்று அதிகமான நன்மைகளை வாரி வழங்கி இருக்கிறதே. பொதுவாக அமல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம், சிறிய ஒரு கூட்டம், அவங்க எப்பயுமே அமல் செய்யக்கூடியவங்க, அவங்களோட விஷயத்துல பிரச்சனையே இல்லை, அவங்க எல்லா காலத்தையும் அமல் செய்யறவங்க. பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இல்லை, அப்படி அவங்களுக்கு அமல் செய்யக்கூடிய அவங்க தவறுகள்ல பாவங்கள்ல குற்றங்கள்ல ஈடுபட்டவங்க பலர்கள் இருக்கிறாங்க உலகத்துல அதிகமாக பொதுவான அமைப்புல. எனவே அல்லாஹ்வுக்கோனும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சொர்க்கம் போறதல்ல, அவனுடைய அடியார்கள் சிலர்கள் சொர்க்கம் போறதல்ல அல்லாஹ்வுடைய விருப்பம், எல்லா அடியார்களும் சொர்க்கம் போகணும். எனவே அந்த எல்லோரும் இந்த பாக்கியங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் பொதுவான அமைப்புல சில காலங்கள், சில நாட்கள், சில மாதங்கள், சில குறிப்பிட்ட இடங்கள் இப்படி அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல செய்யக்கூடிய அமலுக்கு இவ்வளவு நன்மை, மக்காவுல செய்யக்கூடிய அமலுக்கு இவ்வளவு நன்மை, 100,000 நன்மை, மதீனால செய்யக்கூடிய அமலுக்கு 1,000 நன்மை, இன்னும் சில ரிவாயத்துப்படி 50,000 நன்மை. இதே போல சில குறிப்பிட்ட இடங்கள்ல துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்யறான், அந்த இடங்கள்ல கேட்கக்கூடிய துஆவை நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்யறான் இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களை, சில நாட்களை, சில மாதங்களை அல்லாஹு தஆலா சில நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். அதுக்கு அந்த காலங்களை செய்யக்கூடிய அமலுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான். ஏன் அப்படியாவது இந்த அடியான், இந்த அல்லாஹ்வுடைய அடியான் அந்த நாட்கள்லயாவது அமல் செஞ்சு, அந்த நாட்கள்லயாவது அவன் அந்த இடங்கள் குறிப்பிட்ட இடங்கள்லயாவது போய் அவனோட பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று அல்லாஹ் கிட்ட அடைஞ்சு கொள்ளணும், இந்த அடியான் அதிகமான நன்மையை சம்பாதிக்கணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே அப்படி கிருப உள்ளவன் மேலான சகோதரர்களே, எனவே அப்படியா கொஞ்ச புனிதமான நாட்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டது, அப்படி எங்களுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த நோன்புக்கு கூலி நான் தான், அனவுஜுதா பிஹி, அந்த அந்த நோன்புக்கு நானே கூலி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த சிறப்பான ஒரு மாதம் எங்களை விட்டு பிரிந்து விட்டது மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யாரெல்லாம் இந்த நாட்கள்ல நல்ல அமல்களை செஞ்சாங்களோ பெரிய பாக்கியசாலிகள், யாரெல்லாம் இந்த நாட்களை வீணாக்கிட்டாங்களோ, அந்த நாட்களை ஏதோ ஒரு அமைப்புல ஏனைய நாட்களை போல கழிச்சாங்களோ, அவங்க கை சேதப்படணும், அவங்க கவலைப்படணும், அவங்க அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு அந்த அந்த அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவங்க நழுவ விட்டுட்டாங்க, தவற விட்டுட்டாங்க, அதுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கு பின்னாலேயாவது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நான் ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை குற்றங்களை நான் அதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை பெற்று என்ற வாழ்க்கையில ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே, அலம் யஅனில் லில்லதீனா ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிஸ்கிரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்க. அல்லாஹ் ஈமான் கொண்டவங்க, அலம் யஅனில் லில்லதீனா ஆமனு, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வர இல்லையா? அலம் யஅனில் லில்லதீனா ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வர இல்லையான்னு கேட்கிறான். எந்த உண்மைகளை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறானோ
குர்ஆன் ஹதீஸ் இந்த தெளிவான விஷயங்களை விளங்கக்கூடிய, அதை பயந்து நடக்கக்கூடிய, அதில் உள்ள சட்டத்திட்டங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நேரம் இன்னும் வரை இல்லையா? இவங்க எப்ப திருந்த போறாங்க? எப்ப இவங்க இந்த தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை விட போறாங்க? இவங்க எப்ப நல்ல மனிதனாக போறாங்க என்று அல்லாஹ் மிச்சம் அன்பாக இரக்கமாக அல்லாஹ் கேட்டுக்கொள்றாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான இந்த ரமலான் முடிந்து இந்த சிறப்பான எங்களுடைய பெருநாளும் கூட வெள்ளிக்கிழமையிலே வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ் சகோதரர்களே, ரெண்டு சந்தோஷம் என்று சொல்லணும். ஏனென்றா பெருநாள் என்றது மொத்தமே மூணு தான். ஒன்று வெள்ளிக்கிழமை, இது மிஸ்கீன்களுக்கு பெருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது ஈதுல் ஃபித்ர், அடுத்தது ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். எனவே மேலான சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில இந்த ரெண்டு பெருநாள் ஈதுல் ஃபித்ரும் யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள், அந்த பெருநாள் என்ற அடிப்படை, அதுவும் ஒரு பெருநாள் என்ற அடிப்படையில ரெண்டு நாள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அல்லாவுக்கு நாங்கள் சுக்குர் செய்யணும். சகோதரர்களே, இப்படி வருவது முசீபத் இல்ல. சிலர்கள் பலர்களுடைய குர்ஆன் ஹதீஸ அடிப்படையாக இல்லாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அது அடிப்படையானது இல்ல. இது இப்படி பெருநாள் வர்றது முசீபத், அது அரசருக்கு முசீபத் அல்லது நாட்டுக்கு முசீபத். முசீபத்த நாள்கள் இல்ல, முசீபத்திற்கு எங்கல்ல தான், எங்களோட செயல்கள் தான் முசீபத்தாக அமையுது. நாங்க காலத்தையோ நேரத்தையோ இடங்களையோ அல்லது அப்படி சொல்றது அல்ல. அசல் அசல் எங்களோட வாழ்க்கையில எங்கள் நாங்க செய்யக்கூடிய செயல்கள் அது ரஹ்மத்தாக அமைகிறது அல்லது அது சோதனையாக அமையுது. எங்களோட செயல்களை வச்சுதான் எங்களோட வாழ்க்கையில நிலைமைகள் வந்து கொண்டிருக்கு. அஹ்வால்கள் வாரது அமால்களை வச்சு. அஹ்வால் என்றது நிலைமைகள். ஒவ்வொருத்தர வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள், சந்தோஷ கவலைகள், வெற்றி தோல்விகள், இது வருவது எதை வச்சேதா? ஒவ்வொருத்தர செயல்களை வச்சுதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எங்கட செயல்களின் பக்கம் எங்கட கவனங்களை செலுத்துவோம். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெருநாள் என்றா எவ்வளவு சந்தோஷமான நாள். எல்லோரும் நாங்கள் தக்பீர் சொல்லிக்கொண்டே மாஷா அல்லாஹ் குளித்து நாங்க எல்லாரும் புத்தாடைகளை அணிஞ்சி பெருநாள் நாள் என்றது எங்கள்கிட்ட இருக்கிற உடுப்புகள் ஆக சிறந்தத, ஆக நல்லத உடுக்க சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. அதெல்லாம் உடுத்து நாங்க தொழக்கூடிய இடங்களுக்கு, தொழக்கூடிய ஈத்காவுக்கு, அதாவது சரியான முறை என்ன என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மஸ்ஜிது நபவியில பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினது இல்ல. பொதுவான அமைப்புல முற்ற வெளியில தான், ஓபன் ஏரியால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனா எங்களுக்கு இந்த காலங்கள் அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இல்ல, மிக குறைவு. அப்படி யாருக்காவது இருந்தா அப்படி இடங்கள்ல தொழுறது தான் சிறந்தது. ஆனா பொதுவாக நாங்க இவ்வளவு காலமாக மஸ்ஜிதுகள்ல தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த எந்த அளவுடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருநாள் நாள் பெருநாளுடைய தொழுகைக்கு எல்லோருக்கும் போக அனுமதி கொடுப்பாங்க. தொழ இயலாத நிலைமையில் உள்ள பெண்கள், சிறிய வயதில் உள்ள பெண்கள் எல்லோருக்கும் போக அனுமதி கொடுப்பாங்க. ஆனா கட்டுப்பாடுகளோட பெண்கள் போகக்கூடிய நேரத்துல மனங்கள் பூசிக்கொண்டு போக கூடாது, அதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்னா பெண்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்கக்கூடிய நேரத்துல அவங்க கவர்ச்சிகள் இல்லாம அதே போல மனங்கள் பூசாம போக சொல்லி பொதுவான ஒரு சட்டம் தான் அது. ஆனா எல்லாருக்கும் போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. தொழக்கூடியவங்க தொழுவாங்க, தொழாதவங்க அந்த காட்சிகளை பார்த்து அந்த இடங்களுடைய ஹயிர் பரக்கத்துகளை, அந்த அமல்களுடைய ஹயிர் பரக்கத்துகளை அவங்களும் அடைஞ்சு கொள்வாங்க. பெருநாள்கள்ல ரபான் தட்டுங்க அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை வாராங்க. பெருநாள் நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பெண்களோட சேர்ந்து ரபான் தட்டி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை தடுக்க பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விட்டுருங்கன்றாங்க. இப்படி சந்தோஷமான நாள் அந்த. நாங்க பள்ளிவாசலுக்கு போறதே ஆண்கள் பெண்கள் போவோம், எல்லாரும் தொழுவோம், தக்பீர் சொல்லுவோம், அதே போல முஸ்தஹபா செஞ்சு கொள்வோம், முஆனக்கா செஞ்சு கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமான வார்த்தைகளை சஹாபாக்கள் தகப்பலல்லாஹு மின்னா வமின்கும் என்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. எந்த வார்த்தைகளையும் சொல்லேனும், எந்த வார்த்தைகளையும் சொல்லேனும், நல்ல வார்த்தைகள், ஒருவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் சொல்லேனும். இப்படி ஒரு எங்களுக்கு இஸ்லாம் சொன்ன முறை, எங்களுக்கு நாள்களை நாங்க சிறப்பாக்குறது அமல்களை கொண்டுதான்.
ஏனையவர்கள் நாள்களை கொண்டாடுறாங்க பாவங்களை கொண்டு, ஹராத்த கொண்டு, ஷிர்க கொண்டு, குஃபுர கொண்டு. நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன என்றா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறை என்ன என்றா, கண்ணியமான நபி எங்களுக்கு காட்டின முறை என்ன என்றா, அமலை கொண்டு, இபாதத்தை கொண்டு தான் எங்களுக்கு சந்தோஷம். எனவே கண்ணியமான சோழ, ஏனைய இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட அனுமதிகள் தாராளமாயிருக்கு. ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில சந்தோஷங்கள் கொண்டாடையிலும், எங்களுக்கு பெருநாள்களை கொண்டாடையிலும், மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹராமான செயல்கள் செய்யறதுக்கு இந்த நாள்கள் அனுமதியே இல்லை. பொதுவான அமைப்புல போதை வஸ்துக்கள் பொதுவாகவே பாவிக்க கூடாது. அது கவலையான நாட்கள் எங்களுக்கு பாவிக்க அனுமதி இல்லை, சந்தோஷமான நாட்களே பாவிக்க அனுமதி இல்லை எங்களுக்கு. ஏனென்றா எங்களுக்கு உண்மையிலே அனுபவிக்கிறதுக்கு என்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது ஆகிறதுல மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதை அனுபவிக்கிறதுக்கு என்று உள்ள இடம் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். எந்த கண்களும் கண்டு இல்லாத என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயாரித்திருக்கக்கூடிய சொர்க்கம், அது எந்த கண்களும் கண்டிருக்காது, எந்த காதுகளும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளத்துல ஊசலாடியும் இருக்காது. என்ன ஊசலாட்டம் என்றது? மனிதனோட மட்டும் சம்பந்தப்பட்டது. கற்பனை பண்றது மனிதன் தான். மிருகங்கள், ஏனைய படைப்பினங்கள் கற்பனை பண்றது இல்ல. இப்படி இருந்தா நல்லமே, அப்படி இருந்தா நல்லமே, எனக்கு இப்படி ஆசை, அப்படி ஆசை என்ற இந்த ஆசைகள், இந்த கற்பனைகள் எல்லாம் மனிதன் தான் செய்தான். அதனால கண்ணியமான நபி சொன்னாங்க, சொர்க்கம் எப்படி எவ்வளவு உயர்ந்ததுண்டா, எவ்வளவு மேலானதுண்டா, மனிதனுடைய உள்ளத்துல ஊசலாடியும் இருக்காது. நாங்க சும்மா சில நேரத்துல யோசிக்கிறோமே, எங்களுக்கு ரெண்டு சிறகு இருந்தா நல்லமே, ரெண்டு சிறகு இருந்தா அப்படியே நாங்க அப்படியே பறந்து கொண்டே போகலுமே என்று சும்மா யோசிக்கிறோமேடா. சுபஹானல்லாஹ், சொர்க்கத்துல ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அங்க குதிரைகள் இருக்கும், அந்த குதிரைகள் உடைய சிறகுகள் தங்கத்தால் உள்ளதாக இருக்கும். அந்த குதிரைகள் ஒவ்வொரு சொர்க்கவாதியையும் பார்த்து சொல்லும், யா வலி அல்லாஹ் இருக்கபனி, அல்லாஹுடைய நண்பனே, அல்லாஹுடைய நேசனே, எனக்கு மேல ஏறிக்கொள் என்று சொல்லும். குதிரை அரபி பாசையில பேசும். இந்த சொர்க்கவாதி குதிரைக்கு மேல ஏறி இருந்து கொண்டால் ஹதீஸ்ல வந்திருக்கிற அந்த குதிரை இவரை தூக்கி கொண்டு பறக்கும். சுபஹானல்லாஹ், இவர் எந்த இடத்துல இறங்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல அது அப்படியே இறங்கிடும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்தில் உள்ள பறவைகள், அந்த பறவைகள் வந்து சொல்லும், அல்லாஹ்வுடைய நல்லடியானே என்ன சாப்பிடு, நான் இந்த தோட்டத்துல பழம் சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த இந்த பழங்களை சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த இந்த ஆறுகள்ல நான் நீர் அருந்திருக்கிறேன், என்னுடைய இறைச்சி நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டுக் கொள். ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு பறவை சொர்க்கத்துல பறந்து கொண்டிருக்கும், சொர்க்கவாதி சாப்பிட நினைச்சா அது பொறிக்கப்பட்ட நிலைமையில் அவருக்கு முன்னால விழும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை பத்தி எவ்வளவு தான் சொல்லப்பட்டிருந்தாலும் ஹதீஸ்ல பொதுவாகவே சையான ஹதீஸ்ல வந்துட்டு எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் யாருடைய கற்பனையிலையும் வந்திருக்காது. அப்படியா கொண்ட இன்பங்கள்? ஒரு திராட்சை பல திராட்சை பழத்துடைய ஒரு திராட்சை கொலையுடைய சைஸ், ஒரு காகம் ஒரு மாதம் பறந்தால் எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரு திராட்சை பழத்துடைய கொலை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி ஏற்பாடுகள் அந்த சொர்க்கத்துடைய மாளிகைகள் பொதுவான அமைப்புல ஒரு செங்கல் தங்கமாக இருக்கும், அடுத்த செங்கல் வெள்ளியாக இருக்கும். இது பொதுவானது. வமிலாதுஹா அல் மிஸ்க், ஒரு கல் அடுத்த கல்லோட சேர்க்கப்பட்டிருக்கிறது கஸ்தூரியை கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய முழு பூமியும் அர்தஹத் தஹப், முழு சொர்க்கத்துடைய பூமியின் தங்கம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய மண் கஸ்தூரி என்றாங்க. வஹஸாவுஹா அல்லுலு, அதில் உள்ள சிறிய கற்கள் முத்துக்கள் என்று சொன்னாங்க. பொறுமதியை வழங்கப்படுத்தினாங்க. இங்க பர்சஸ் கணக்கு அல்லது ஏக்கர் கணக்கு அல்லது ஸ்கேபிட் கணக்கு தான் விலை சொல்றாங்க. சொர்க்கத்துல சொன்னாங்க நபி, ஒரு சாட்டையுடைய அளவு, ஒரு பெரம்புடைய அளவு, நாங்க விளங்கி கொள்றதா இருந்தா ஒரு பெரம்பு இருக்கிறேன், பெரம்புடைய அளவு, ஒரு சாட்டையுடைய அளவு இடம் சொர்க்கத்துல. ஹைருன் மின துன்யாவுமா ஃபீஹா, முழு உலகமும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களை விட சிறந்தது என்று சொன்னாங்க.
கடைசி சொர்க்கவாதிக்கு முழு உலகத்தை போல லக்க மிஸ்லு துனியா வஅஷ்ரத் அம்சாலிஹா, உங்களுக்கு உலகத்தை போல ஒரு மடங்கும் இன்னும் பத்து மடங்கு மொத்தமாக பதினோரு மடங்கு விசாலமான சொர்க்கம். கடைசியால் அவருக்கு அங்கால வேற யாரும் இல்லை, அவர் தான் கடைசியால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் இவ்வளவு விசாலமானது என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சொர்க்கம் அது எவ்வளவு விசாலமானதா இருக்கும், அவர் அவருடைய அமலுக்கு ஏற்ற மாதிரி, அவர் அவருடைய தியாகங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர் அவருடைய பேணுதல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்வதை வைத்துத்தான், வாழ்ந்ததை வைத்துத்தான் அல்லாஹ் அந்த மேலான சொர்க்கத்தை அமைக்க போறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சிலர்களுடைய சொர்க்கம் உலகத்தை போல ஆயிரம் மடங்கா இருக்கேனும், ஐயாயிரம் மடங்கா இருக்கேனும், ஐம்பதாயிரம் மடங்கா இருக்கேனும், ஏன் அவங்க அமல்கள் அவங்க அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஇதா ரஅயித ஸம்ம ரஅயித நஈமன் வ முல்கன் கபீரா. ஒவ்வொரு சொர்க்கவாதியும் அங்க அவர் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கத்தை வச்சு அவர் இப்படி பார்ப்பார், ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரியோர் ஆட்சி, பெரியோர் ஆட்சி கொடுக்கப்பட்டதை போல் அவர் விளங்கிக் கொள்வார். உலகத்துல கொஞ்சம் கூட குறைய காணி உள்ளவர் என்ன பெருமை அடிக்கிறார், என்ன அவரை புகழ்றார், பாராட்டுறார், உலகம் அவரை எவ்வளவு பாராட்டுது, இவருக்கு அமெரிக்கால காணி இருக்குதாம், இவருக்கு ஸ்விஸ்ல காணி இருக்குதாம், அப்படி ஒரு தோட்டம் இருக்குதாம். இந்த குப்பை, இந்த அற்ப துனியா, அல்லாஹ்வோட பார்வையில இந்த துனியாவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏனென்றா அல்லாஹ் இந்த உலகத்தை போல பல கோடி 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 மடங்கு படைச்சவன், அவன் பார்வையில இந்த சூரியனே, இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்களே முழு உலகத்தை போல 13.5 லட்சம் மடங்கு பெருசாம் சூரியன், முழு உலகத்தை போல 13.5 லட்சம் மடங்கு பெருசு சூரியன் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப அந்த சூரியனோட எங்கட கண்ணுக்கு விளங்கக்கூடிய இந்த சூரியனோட இந்த உலகத்தை ஒப்பிட்டா உலகம் எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு ஒரு சிறிய உண்டு. சில மலக்குமார்கள் எல்லாம் படைச்சிருக்கிறார், அரிஷ சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, அரிஷ சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பல மலக்குமார்கள், அதுல ஒரு மலக்குடைய காதல இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம் 700 வருட தூரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 700 வருடம் ஒரு மனிதன் பயணம் செய்தால் அது எத்தனை கோடி கிலோமீட்டராக இருக்குமோ அவ்வளவு தூரம் அந்த மலக்குடைய காதல் இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம் எங்களால கற்பனையும் செய்ய இயலாது. அப்ப அப்படி பெரிய படைப்பினங்களை படைச்சிருக்கக்கூடிய ரப்பு அவன் பார்வையில் இந்த துனியா என்ன சகோதரர்களே? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த துனியாவை கண்டு மயங்கிடாதீங்க, இதை கண்டு ஏமாந்துடாதீங்க, இதுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து உங்களோட ஆகிரத்தை மண்ணாக்கி கொள்ளாதீங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாட்கள்ல, இந்த பெருநாளுடைய நாள், இந்த வெள்ளிக்கிழமை நாள், இந்த நாளையில நாங்க செய்ய வேண்டிய அமல்கள், நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பெருநாளோட அடுத்த நாள்ல இருந்தே ஒரு 6 நாள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கிறதும் சுன்னத்தாக இருக்குது. அதையும் பிடிக்க நாங்க இப்ப நோன்பு பிடிச்சு பழகிட்டோம், இப்ப பழக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் சிரமம் தான், பெரிய சிரமங்கள் உண்டு இல்லை சகோதரர்களே? இவ்வளவு 30 நோன்பு பிடிச்சிட்டோமேனா அந்த 6 நோன்பு பிடிக்கிறது என்ன பெரிய வேலையா? நாங்க இந்த நாள்கள்ல பொதுவாவே எங்களுக்கு இந்த லாக்டவுனும் அதுவும் இதுமா தான் இருக்குது. பெரிய அளவுல எங்களுக்கு வெளியே போயிட்டு பெரிய வேலைகளை செய்யறதுக்கு சந்தர்ப்பங்களும் இல்லை, அதிகமாக வீடுகளோட தான் இருக்க போறோம். அதனால இந்த பாக்கியத்தை நாங்க அடைஞ்சு கொள்வோம், முழு முயற்சி செய்வோம். இந்த ரமலானுடைய நாட்கள்ல ஏதாவது முன்பின் நடந்திருந்தா, அந்த நோன்புகள்ல குறைபாடுகள் நடந்திருந்தா, இந்த சுன்னத்தான இந்த நபிலான நோன்புகளை கொண்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைகளை அடைக்கிறதா ஹதீஸ்ல வந்திருக்கிறது. எல்லா அமல்களும் அப்படித்தான்,
அதனால நாங்க அந்த ஆறு நோம்பை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதோட சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாள்கள்ல நாங்க குடும்பங்களை சந்திக்கிறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அதுவும் முஸ்தஹப்பான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நபி பெருநாளைக்கு போக்குள்ள நாங்க பயான்ல கேட்டு இருக்கிறோம், பெருநாளைக்கு போக்குள்ள ஒரு வழியால போவாங்க, முடிஞ்சு வரக்குள்ள இன்னொரு வழியால வருவாங்க. ஏன் அப்படி போவாங்க வருவாங்க என்ன வித்தியாசமான வழிகளை போறது வாரது? காரணம் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை சந்திக்க, சலாம் சொல்ல, முசாஃபா செய்ய, இதுக்காக வேண்டிதான் செய்வாங்க. எனவே எங்களுக்கு இந்த நாட்கள்ல நாங்க பொதுவாக எங்களோட நாட்டுடைய நிலைமை தெரியும், எங்களோட நாட்டுடைய நிலைமை மட்டுமல்ல முழு உலகத்துடைய நிலைமையும் தெரியும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சோதனையான காலத்துல நாங்க இருக்கிறோம். அதனால நாங்க நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நாங்க எங்கட ஃபங்க்ஷன்கள் எங்கட நாங்க ஒன்று கூட எங்களுக்கு தொழுகிறதுக்கே அனுமதி இல்லை, எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு போறதுக்கே அனுமதி இல்லை. ஏனென்றா இந்த நோய்கள் பரவேலும் என்ற ஒரு ஒரு சிந்தனையோட அந்த நோக்கத்தோட அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில எங்களுக்கு அரசாங்கத்தாலையும் கட்டுப்பாடுகள் சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டங்களை மதிச்சு நாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பேணுதலாக பக்குவமாக இருந்து கொள்வோம். அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எங்களோட முயற்சிகளுக்கு நன்மை தரக்கூடியவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் இத்தகுல்லாஹ மஸ்தத்அஸும், உங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த வழிகாட்டங்கள்ளமாக்களின்ட்டு நாங்க அதெல்லாம் மட்டம் தட்டி அதெல்லாம் கணக்கெடுக்காம இப்படி நாங்க அரசாங்கத்துடைய சட்டங்களை மதிக்காம அப்படி போனோம் என்றா எங்களே நாங்களே நாசத்தில் அழிவுல போட்டுக் கொள்வோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வலா துல்கூபி ஐதீகும் இலத்தஹலுகா, உங்களே உங்களோட கைகளாலே நீங்க உங்களே நாசத்துல போட்டுக் கொள்ளாதீங்க, உங்களையா உங்களோட செயல்களால நீங்க உங்களைய அழிச்சு கொள்ளாதீங்க, உங்களோட செயல்களாலே உங்களுக்கு கஷ்டங்களை சிரமங்களை சோதனைகளை நீங்க கேட்டு எடுத்துக் கொள்ளாதீங்க. அதனால கண்ணியமான சோதனை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க. எனவே நாங்க இந்த நாள்கள்ல இந்த நாட்கள்ல நாங்க சந்தோஷமாக இப்ப எங்களுக்கு சந்திப்புகள் கஷ்டமா இருந்தாலும் நிலைமைகள் சீரானத்துக்கு பின்னால எங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்துல சில வளமைகள் இருக்கும். பெருநாள் சாப்பாடு நாங்க எல்லாரும் ஒன்று கூடுவோம், நாங்க இரவையில சரி ஒன்று கூடுவோம், குடும்பத்தைக்கிற எல்லாரும் ஒன்று கூடி சாப்பிட்டு சந்தோஷமாக பேசி கழிச்சு கொண்டு இருப்போம். அது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஆசையான விஷயம். என்ன செய்ய, அல்லாவுடைய ஏற்பாடு, அந்த சந்தர்ப்பங்கள் சென்ற வருடங்களையும் எங்களுக்கு கிடைக்க இல்லை, இந்த வருடமும் அப்படி ஒரு நிலைமையா போச்சு. எனவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஏதோ அல்லாஹ் ஒரு ஒரு நிலைமையை கொஞ்சம் சீராக்கி இருக்கிறான். இதை இன்னும் இந்த நிலைமைகளை மாற்றி அமைச்சிடாம இந்த நிலைமைகள் இன்னும் நோய்கள் பயங்கரமாக பரவிடாம இருக்கிறதுக்கு நாங்க காரணமா இருக்க கூடாது, பரவுறதுக்கு நாங்க காரணமா இருக்க கூடாது. நாங்க எப்பயும் முஸ்லீம்களாகிய நாங்க எங்களுடைய எந்த ஒரு செயலும் மற்றவர்களுடைய உள்ளத்துல ஒரு தவறான எண்ணங்களை உண்டாக்கி எங்களைய பத்தி ஒரு தவறான சிந்தனைகளை உண்டாக்கக்கூடிய தவறான கருத்துக்களை பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை எந்த ஒரு செயலும் அமையக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் இதுல கவனம் செலுத்தணும். நான் மட்டும் போன என்ன, நான் மட்டும் செஞ்சா என்ன என்ற ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்க. அதனால சகோதரர்களே, நாங்க எல்லோரும் பக்குவமாக பேணுதலாக நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு எங்களுக்கு என்னென்ன இந்த மாஸ்க் போட சொல்லப்படுவது, இடவழிகளை பேண சொல்றாங்க, இந்த விஷயங்கள் எவ்வளவு எங்களை சக்திக்கு முடியுமோ அந்த அளவு நாங்க பேணுதலாக பக்குவமாக நடந்து கொள்வோம். சில காலங்கள் எங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் தான் இந்த தவறு செய்யறாங்க, முஸ்லீம்களால தான் பிரச்சனை, முஸ்லீம்கள் 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 என்ற பேச்சே தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதனால எங்களால் அப்படி ஒரு தவறு செய்யாம சொல்றாங்கன்னா அது வேற விஷயம், அது அல்லாஹ் பார்த்து கொள்வான். ஆனா நாங்க தவறுகள் நடந்த எங்களால அது சொல்லப்படக்கூடாது, அப்படி சொல்லப்படுறதுக்கு நான் நீங்க காரணமா அமையக்கூடாது. எனவே எங்களுக்குள்ள ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்வோம், எங்களுக்குள்ள மஹப்பத்தாக இருப்போம். உண்மையிலே இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இவ்வளவு நிலைமைகள் வந்து கூட எங்களோட சமுதாயம் ஒரு சந்தோஷமாக, ஒரு கவலையான விஷயம் என்ன, நான் எப்பயும் சொல்ற ஒரு கருத்து, இந்த முஸ்லிம் சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெருநாள சந்தோஷமா கொண்டாடே இல்லாத ஒரு சமுதாயமா போச்சு. இவங்களுக்கு ஒரு நாள் பெருநாள், இவங்களுக்கு ஒரு நாள், இவங்களுக்கு இன்னொரு நாள். பெருநாள் என்றது அடிக்கடி வாரதொண்டு அல்ல,
இது எப்பயோ வாழ்க்கையில வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை வரக்கூடியது. இந்த பெருநாள் என்றது ஒரு சந்தோஷமான நாள். அதை எல்லோரும் ஒரே கருத்துல ஒரே சிந்தனையில நாங்க எல்லோரும் அதை கொண்டாடுவோமா இருந்த எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மற்ற சகோதரர்களும் எங்களை ஒரு வித்தியாசமாக விளங்கி ஏற்கனவே விளங்கி இருக்கிறாங்க. இன்னும் தவறாக விளங்கி கொள்றதுக்கு அது சந்தர்ப்பம் அமையுது. ஒரு முறையில்லாத மார்க்கம் என்ற ஒரு கருத்துகள் பலர்கள் சொல்றாங்க. என்ன அப்பா உங்களோட மார்க்கத்துல இப்படி என்று கேட்கிறாங்க. எங்களோட நாட்டுல மாஷாலா வழிகாட்டல்கள் இருக்கு. இங்க உலமாக்கள் இல்ல, சொல்லித்தர யாரும் இல்ல, கேட்டு விளங்குறதுக்கு யாருமே இல்லைடா பரவாயில்ல. அப்படியா கொண்ட நாடுகள்ல சொல்லல, அவங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்ல, விளங்குறதுக்கு யாரும் இல்ல. ஆனா இங்க சகல ஏற்பாடுகளும் மாஷா அல்லா, அல்லாவுடைய உதவியை கொண்டு நீண்ட காலமாக எங்களுக்கு வழிகாட்டல்கள் எங்களுக்கு காட்டப்படுவது. எனவே மேலான சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனத்துல எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் சிந்தனையில வச்சு எங்களோட வாழ்க்கைய நல்ல முறையில் அமைச்சு கொள்றதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். எங்களை இந்த நாட்களை இந்த இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், பெருநாள் நாள், எனவே இந்த நாளை நாங்க நல்ல முறையில கழிப்போம். எங்களுக்கு குறைஞ்சது போன் பண்ணி பேசிக்கொள்ளும், அதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் தாராளமா இருக்கு. மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கேனும் மனிதன் என்ற அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால எங்களோட உள்ளங்கள் சைத்தான் இடையில நிக்கிறான். எங்க ரெண்டு பேருக்கு இடையில சைத்தான் நிக்கிறான். எப்படி இவங்க ரெண்டு பேரை பிரிக்கேனும், எப்படி இந்த கணவன் மனைவிய பிரிக்கேனும், எப்படி இந்த சொந்த பந்தங்கள்ல பிரிவினை உண்டாக்கேனும், எப்படி இந்த தாத்தா தங்கச்சிக்குள்ள, இந்த நானா தம்பிக்குள்ள, இந்த சகோதரர்களுக்குள்ள, இந்த இனபந்துக்களுக்குள்ள எப்படி பூந்து அவங்களை பிரிக்கேலும் என்று சைத்தான் பயங்கர முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் விரோதி, அவனை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கோங்க. அவன் முயற்சி செய்ததே உங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கத்தான் என்று அவனுக்கு தெரியும். இந்த சின்ன சின்ன அமல்கள்ல அமல்ல இது தடுக்கிறத விட லேசான வழி இந்த ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி. அவன் என்ன செய்யறான்டா, ஒரு ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டா மக்க எல்லாம் இல்லாம போயிடும். அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமையை இல்லாமக்கிட்டா துவாக்கள் கபூல் ஆகாது. ஒற்றுமையை இல்லாமலாக்கினா செய்த அமல்கள் வானத்துக்கு மேல போகாது, முதல் வானத்துக்கு அங்கே போகாது. ஒரு ரெண்டு சகோதரர்கள் அவங்க ஒரு மூணு நாளைக்கு கோபமா இருக்கு, அனுமதி இருக்கு, அப்படி நாலாவது நாள் அவங்க கோபமான நிலைமையில மௌத்தாவிட்டாங்கடா, தகலன்னார், அவன் நரகத்துக்கே போயிட்டுருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் இப்படி வேலைய தான் அவன் பாக்குறான். அவனும் சும்மா இந்த சில்லற வியாபாரங்கள் அல்ல, பெரிய அமைப்புல எந்த இடத்துக்கு அடிச்சா எல்லாமே மண்ணா போயிருமோ அப்படியா கொண்ட வேலையை தான் செய்யறான். எனவே அதுதான் இந்த ஒற்றுமையை குலைப்பது, ஒற்றுமையை இல்லாமலாக்குவது, உள்ளங்களை பிரிப்பது. அதுதான் இன்றைக்கு எல்லா இடத்துலயும் உள்ளது. எங்க போனாலும் ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் மன்னிக்கோனும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி எந்த நாளும் எங்களுக்கு இருக்கலாது. எங்களுக்கு சில நேரம் நாங்கள் ஆத்திரத்தோட கோபத்துல ஆவேசத்துல சில சில வேலைகளை செஞ்சிருப்போம். அதுக்காக அல்லாஹிடத்துல மண்டாடுவோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம். யாருக்காவது எங்களால ஏதாவது ஒரு அடிப்படையில் அநியாயங்கள் நடந்திருந்தா அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம். அநியாயம் என்றது அல்லாஹ்க்கு ஆக வெறுப்பான உண்டு. அடியார்களே, நான் எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன், எனக்கு நான் எதை ஹராமாக்கி கொண்டேனோ அதை உங்களுக்கும் ஹராமாக்கிட்டேன். எனவே பல பிரதானமும் நீங்க ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யாதீங்க. அநியாயம் அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான உண்டு. அநியாயம் செய்யப்பட்டவன் துஆவை உடனே அல்லாஹ் கபூல் செய்யறான். அவன் எவன் என்று அல்லாஹ் பார்க்கிறே இல்ல. அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனா ஏற்றுக்கொள்ளாதவனா அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அநியாயம் செய்யப்பட்டவன் எவனா இருந்தாலும் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்றான். எனவே மேலான சகோதரர்களே, இந்த விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். யாருடைய உள்ளங்களை நோவிச்சுட்டமேடா பதுவாவாக அமைஞ்சிடும். பதுவாவுக்கு யாரும் ஆளாவிடக்கூடாது. பதுவாவுக்கு ஆளாவுக்கு உள்ளத்தை நோவிச்சா பதுவா, அவங்க வாயை தொடர்ந்து நாசமா போகணும், அவங்க அப்படியே அழிஞ்சு போகணும் என்று வாயை தொடர்ந்து சொல்ல தேவையில்லை. உள்ள நொந்தாவே பதுவாவாக மாறிடும். அந்த பதுவாவுடைய பிரதி பலன் எங்களுக்கு இல்லைன்ற பிள்ளைகளுக்காவது அடிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் யாரையும். இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். நாங்க இன்றைக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் பொடுப்போக்கா இருக்கிறாங்க மக்கள். இதனுடைய பாரதூரம் தெரியாம நடந்து கொள்றாங்க. எங்களுக்கு ஏழும்
எங்கள்ட்ட எங்களுக்கு சக்தி இருக்கி, எங்களுக்கு பவர் இருக்கி, எங்கள்ட்ட சல்லி இருக்கி, எங்களுக்கு தொடர்பு இருக்கி, எங்களுக்கு வேண்டிய ஒன்ற செய்ய வேண்டே. யாருக்கும் அநியாயம் செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை இஸ்லாத்துல. அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவங்களை தண்டிக்கிறதாக குர்ஆன்ல பல ஆயத்துகளின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறான். அதனால எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரியவங்களை ஆகணும், எல்லோரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவங்களை ஆகணும், யாரும் அல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு லானத்துக்கு உரியவங்களாக ஆகிடக்கூடாது. அந்த அடிப்படையில தான் தாய் தந்தையருடைய கல்பையும் நோவிக்க கூடாது. தாய் தந்தையருடைய விஷயத்துல மிக கவனமாக நடந்து கொள்ளணும். பெற்றோர்களுடைய கல்பை நோவிக்கிறதுக்கு தண்டனை துனியாலே கிடைக்கும். நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், பெற்றோர்களுடைய உம்மா வாப்பாட கல்பை நோவிக்கிறதுக்குள்ள தண்டனை ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே கிடைக்கும். பொதுவான அமைப்புல தண்டனைகள் ஆகிறதுல தான். ஆனா ஹதீஸ்ல வந்திருக்கு, பெற்றோர்களுடைய கல்வை நோவிச்சு அதுக்குள்ள தண்டனை எங்கே? பெரும் பாவத்தில் உண்டு. பண்டி அரைச்சி தின்றது ஹராம், குடிக்கிறது ஹராம் சொல்றோமே, அதே அது பெரிய பாவம் தானே. அத போல ஒரு பெரிய பாவம் தான் தாய் தந்தருடைய கல்வை நோவிக்கிறது. பெற்றோர்களோடு எப்படி அன்பா இறக்கமா பாசமாக நடக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இம்மா யப்லுகன்னா இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ன் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், உங்களோட பெற்றோர்களில் இருவரோ ஒருவரோ அவர்கள் வயோதிபர்களாகிவிட்டால், இம்மா யப்லுகன்னா இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ன், அந்த ரெண்டு பேருக்கும் உஃப் என்ற வார்த்தை, கல்பை நோவிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவங்களோட அன்பாக இரக்கமாக சங்கியான வார்த்தைகளை கொண்டு அவங்க அவங்களோட உள்ளத்தை நோவிச்சிடாம, அவங்கள வெறுத்துடாம. ஏன்னா வயசுக்கு போக்குல எங்களுக்கு வெறுப்பு வரும். ஏன்னா அவங்களுக்கு சொல்றத கேட்க மாட்டாங்க, பிடிவாதம் ஏற்படும். அவங்கள்ட்ட பார்வை காது கேட்காது, கண் விளங்காது, புத்தி பேதலிக்கும், செஞ்சது நினைவில்லை. சில நேரம் நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா இருந்த இடத்திலே அவங்க வெளிவாசல் போயிருவாங்க, அதை சுத்தம் செய்ய வேண்டி வரும். பெரிய பாக்கியமாக கருதணும் இதெல்லாம். இத ஒரு பாக்கியமாகத்தான் கருதணும். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும், நாங்க எங்கட பெற்றோர்களோட எப்படி நடந்து கொள்றோமோ அதே போல சத்தியமா நான் இந்த குர்ஆன் ஹதீஸ வச்சு சொல்ல தயார், அதே போல எங்கட பிள்ளைகள் எங்களோட நடந்து கொள்வாங்க. நான் என் உம்மா அப்பாவோட எப்படி நடக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் என்னையோட நடந்து கொள்வாங்க. அதனால இப்ப எங்களுக்கு ஏலும், இப்ப எங்களை கையில கால பலன் இருக்கி, இப்ப எங்களுக்கு வேண்டிய ஒன்றை பேசேலும், நானும் வயசாளியாக போறேன், நானும் அந்த நிலைமைக்கு ஆளாக போறேன், நானும் அல்லாஹ் பாதுகாக்க நோயாளியாக போறேன், பல நிலைமைகள் எனக்கும் வரையிலும், அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும், எல்லோருக்கும் நல்ல நிலைமைகள் எல்லாம் உருவாக்கணும். ஆனா வயசு போறது என்றது எல்லாருக்கும் உள்ளது, உடல்ல விலகினம் என்றது எல்லா சண்டியனுக்கும் ஏற்படக்கூடிய உண்டு. எந்த நாளும் ஒரே மாதிரி இருக்கலாது, இந்த உடல் உறுப்புகள் எந்த நாளும் இப்படி இந்த நிலைமையில் இருக்காது. எல்லாத்துல விலகினங்கள் ஏற்படத்தான் போகுது, ஏழாத ஒரு காலம் வரத்தான் போகுது. அல்லாஹ் ஹயாத்த நாடி இருந்தா அந்த நேரத்துல கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை உண்டாக கூடாது. அந்த நேரத்துல எங்களை பிள்ளைகளை கொண்டு நாங்க சந்தோஷப்படணும். நாங்க நாலு பேர் எங்களை சந்திக்க வந்த, என் மகள் இப்படி பாக்குறார், அந்த மகள் இப்படி பாக்குறார், அந்த மகள் இப்படி என்னைய கவனிக்கிறா, இப்படி உதவியா இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பறக்க செய்யணும் என்ற நிலைமைக்கு நாங்க நீங்க எல்லாம் ஆகணும். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யும். எனவே வேளாண் சகோதரர்களே, அல்லாஹின் நல்லறியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நோன்பு காலத்துல பக்குவமா இருந்தோம், பேணுதலா இருந்தோம், நாவ கட்டுப்படுத்தினோம், கண்ணை பாதுகாத்தோம், ஏனைய உறுப்புகளை பாதுகாத்தோம், மாஷா அல்லாஹ் அல்லாட எதிர்பார்ப்பும் அப்படித்தான். இந்த எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு இந்த ஒவ்வொரு முஸ்லீமும் வரணும், ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில தக்குவா வந்துடணும். இவன் கண்ணை பாதுகாக்கணும், இவன் நாவ பாதுகாக்கணும், இவன காதை பாதுகாக்கணும், ஏனைய உறுப்புகளை பாதுகாக்கணும், இவன் எந்த ஹராமான செயலில் ஈடுபடக்கூடாது. அதுதான் அல்லாட எதிர்பார்ப்பு, அதுக்கு ஒரு பயிற்சி தான் ரமலான். எனவே இது ஒரு மாசத்தோட முடியக்கூடாது. ஒரு மாசத்தோட கண்ணை பாதுகாத்தோம், காதை பாதுகாத்தோம், எங்களை உறுப்புகளை பாதுகாத்தோம், ஹராம் ஹலால்ல பேண்டுதலா இருந்தோம், அது ஒரு மாசத்தோட முடிஞ்ச அல்ல. இந்த ஒரு மாசத்துடைய தக்குவா வல்ல அல்ல எதிர்பார்க்கிறது, வாழ்க்கை பூரா தக்குவா உடையவர் ஆகணும் என்று தான் எதிர்பார்க்கிறார். அதுக்கு ஒரு பயிற்சி தான் இது. அப்ப
இந்த மாதத்துல பழகி இதை தொடர்ச்சியா நாம கொண்டு போகணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இந்த இந்த சிறப்பான இந்த நாள் இந்த பெருநாளை நாங்க கண்ணியப்படுத்தி இந்த நாள்கள் என்னென்ன நல்ல அமல்கள் செய்யணுமோ, எந்த முறையில நடந்து கொள்வோம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் நடந்து கொள்வோம். குறிப்பாக எங்களோட குடும்பங்களுக்குள்ள தொடர்புகளை சீராக்கிக் கொள்வோம், மஹப்பத் ஆவிக்கொள்வோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். யாராவது எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உன்னைய மன்னிக்க மாட்டேன் என்ற வார்த்தை யாரும் பாவிச்சிட கூடாது. அந்த வார்த்தையை அல்லாஹ் எங்களுக்கு சொன்னா நான் உன்னைய மன்னிக்க மாட்டேன், எங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்குமா, எங்களுக்கு தப்பேனுமா, அல்லாஹ் பாதுகாக்க நரகத்துக்கு போயிட்டுருவோம் நாங்க. அதனால அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், நாங்களும் மன்னிக்கணும். அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டணும், நாங்களும் இரக்கம் காட்டணும். அல்லாவுக்காக பணிஞ்சு போகணும், அல்லாவுக்காக விட்டு கொடுக்கணும். எனவே இந்த நல்ல பண்புகளை எங்களை வாழ்க்கையில உருவாக்கி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. இதுவரைக்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இதுவரைக்கும் யாரு ஜக்காத்துகள் வலிமையாக நோம்புல தான் கொடுக்கறாங்க, இந்த ஜக்காத்துகளை கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்க ஜக்காத்துகளை அவசரமாக கொடுக்கட்டும். வருஷம் பூர்த்தியானதுக்கு பின்னால, வருஷம் முழுமையா பூர்த்தியானதுக்கு பின்னால ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறது பெரிய தவறு. ஏனென்றா அந்த ஜக்காத்துடைய பணம் அது எங்கட பணம் இல்ல, அது ஏழை எளியவர்களுடைய ஹக்கு, அதை நாங்க எங்கட பணத்தோட சேர்த்து வச்சிருக்கோம் என்றா அது ஏழைய பணங்களை அழிச்சு போடும். அது எங்கட எப்படியாக இந்த சோதனை வருமோ தெரியாது. அதுக்கப்புறம் ஏண்டா இப்படி சோதனை என்று நாங்க சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அது ஏழை எளியவர்களுடைய ஹக்கு. யாருக்கு ஜக்காத் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படும். எட்டு கூட்டம் எல்லாம் சொல்லியிருக்கிறான், ஒரு நாலஞ்சு கூட்டம் இருக்கிறாங்க. ஃபக்கீர்கள் இருக்கிறாங்க, மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க, கடனாளிகள் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர ஜக்காத்திலையும் இது பிரிஞ்சு போகணும். குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கறதல்ல எங்கட முறை, எங்களுக்கு சொல்லப்பட்ட முறை. நாங்க ஒரு மதுஹபுடைய அடிப்படையில் இருக்கிறோம், இது எல்லாருக்கும் பிரிஞ்சு போகணும். எனவே இன்றைக்கு மக்கள் தீனுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலாம், நாங்க யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கற இல்ல. அது எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது ரப்போட சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே வந்த மக்கள் புனித தீனுக்குள்ள உறுதியா இருக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டப்படணும், அவங்களுக்கு தெளிவான விஷயங்கள் எடுத்து சொல்லப்படணும், அவங்க ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்றதுக்குள்ள சூழல்கள் உருவாக்கப்படணும், அவங்க யார்த்தையும் கையேந்தி பிச்சை வாங்குற நிலைமைக்கு ஆளாக்கப்படாம அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கள் அனைவருடைய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் என்னென்ன நல்ல அமல்கள் செய்தோமோ அதில் உள்ள குறைகள் எல்லாம் மன்னித்து அல்லாஹ் அவைகள் எல்லாம் கபூல் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் மக்பூலீன்கள்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகளை மன்னித்து இதற்கு பின்னால இந்த பெருநாளோட எங்கட வாழ்க்கையில எப்படி ரமலானுடைய மாதத்தில் நாங்க பேணுதல் பக்குவமா இருந்தோமோ, மௌத்து வரைக்கும் இதே அமைப்புல பேணுதலாக பக்குவமாக கட்டுப்பாடோட ஹராம் ஹலால பேணி உன்னை பயந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை கவலைகளை நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயாக. ஒவ்வொருத்தருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நாட்டங்களை நிறைவேற்றி வைப்பாயாக. குடும்ப பாரம் உள்ளவங்களோட பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் கொடுத்தருள்வாயாக. ஒவ்வொருத்தர கடன் பாரங்களையும் லேசாக்கி வைப்பாயாக. சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை அமைத்து கொடுப்பாயாக. யாரெல்லாம் பயங்கரமான நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நல்ல ஆபியத்தை கொடுத்து எங்கள் எல்லோரையும் பயங்கரமான நோய்கள் இருந்து மௌத்து வரைக்கும் பாதுகாத்து எங்கள் எல்லோருக்கும் எல்லோருடைய முடிவுகளையும் நல்லதாக்கி வைப்பாயாக. இந்த பயங்கரமான சோதனைகளிலிருந்து யாரெல்லாம் அவசரமாக எங்களை வெளியாக்கி எங்களுக்கு நல்ல நிலைமைகளை உருவாக்கி தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.